வெல்கம். சாப்டர் 12 பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக்சிட்டி அண்டு சர்க்யூட். இப்போ எலக்ட்ரிக் செல், எலக்ட்ரிக் டார்ச் லைட்லலாம் நம்ம எலக்ட்ரிக் செல் இருக்கிறத பார்த்துருப்போம். அந்த எலக்ட்ரிக் செல் தான் பல்பு வந்து க்ளோ ஆகிறதுக்கு எலக்ட்ரிக்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எலக்ட்ரிக் செல்ஸ் வந்து அலாம் கிளாக்ஸ் பிரிஸ்ட் வாட்ச் டிரான்சிஸ்டர்ஸ் ரேடியோஸ் கேமராஸ்லாம் எலக்ட்ரிக் செல்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ எலக்ட்ரிக் செல்ஸில் ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இந்த ப்ளஸ் போட்டிருக்குல அந்த டயக்ராமில், இது வந்து இந்த மெட்டல் கேப் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். மெட்டல் டிஸ்க் இருக்க இந்த மைனஸ் போட்டிருக்க இடம் வந்து நெகட்டிவ் டெர்மினல். எலக்ட்ரிக் செல்ஸில் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்னு ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் செல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அந்த எலக்ட்ரிக் செல்லில் வந்து கெமிக்கல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸில் இருந்தால் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோன்னு அந்த எலக்ட்ரிக் செல் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுது. இப்போ வந்து நம்ம டார்ச் பல்பில் பார்த்தோன்னா, இந்த கிளாஸ் வந்து என்னென்னா இந்த மெட்டல் பேஸோட கவர் ஆகிருக்கு. உள்ளே இந்த தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இந்த தின் ஒயர். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபிலமெண்ட் வந்து ரெண்டு திக் ஒயரோட ஜாயிண்ட் ஆகியிருக்கதை பார்ப்போம். இங்கிட்ட ஒரு பில்லர் மாதிரி, இங்கிட்ட ஒரு பில்லர் மாதிரி, நடுவில் சென்டரில் அந்த ஃபிலமெண்ட்டு இருக்குது. இப்போ இந்த திக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று வந்து எங்கன்னா இந்த மெட்டல் கேப்போட பேஸில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த மெட்டல் டிப்போட சென்டரில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டெர்மினல்ஸுமே என்னென்னா ஒவ்வொன்றொன்றும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல் அந்த பல்பில், ஒன்று நெகட்டிவ் டெர்மினல். ரெண்டு டெர்மினலுமே ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ரெண்டுமே என்னென்னா ரெண்டு டெர்மினலுமே எப்பயுமே எல்லா பல்ப்லேயுமே டச் ஆகாது. எலக்ட்ரிக் செல்ஸில் வந்து ரெண்டு டெர்மினல்ஸுமே டச் ஆகாது. அப்போ தான் இந்த எலக்ட்ரிக் பல்ப், இந்த டிசைன்ஸ் தான் மற்ற பல்ப்ஸ் நம்ம ஹோம்ஸில் யூஸ் பண்ணுற பல்ப்ஸ்லேயும் இதே டிசைன்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து பல்பில் எப்படி எலக்ட்ரிக் செல் வந்து கனெக்டட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ஒரு நாலு ஒயர் எடுத்துக்கிறோம். நாலு ஒயர் எடுத்துகிட்டு என்னென்னா அதோடய எண்ட் எல்லாத்தையுமே நம்ம அந்த கவரில் கவர் பண்ணியிருக்கல பிளாஸ்டிக் கவர், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ உள்ளே இருக்க நம்மளுக்கு இந்த மெட்டல் ஒயர் மட்டும் தெரியும். இந்த மாதிரி நாலு ஒயருமே நம்ம எடுத்துகிட்டு இப்போ பல்பில் இந்த மாதிரி ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் 1 இருக்க மாதிரி, 7 இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். அப்போ வந்து அந்த பல்பு வந்து க்ளோ ஆகுது. இப்போ ஒரு எண்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், பல்ப் க்ளோ ஆகலை. இப்போ இந்த எண்டை கனெக்ட் பண்ணி இந்த எண்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், பல்ப் க்ளோ ஆகலை. இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ எல்லா எண்டும் கனெக்ட் ஆகியிருக்க இடம் மட்டும்தான் என்னென்னா பல்பு க்ளோ ஆகிறத சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் ஆகி இருக்க இடத்துல தான் பல்ப் க்ளோ ஆகுது. இங்கே பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகலை, இங்கே நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி இருக்கும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகிறது இல்லை. இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட், இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணுது, கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ரெண்டு டெர்மினலில் வந்து என்னென்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட்டு வந்து பாஸ் ஆகுது. அந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகிறனால தான், சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகிறனால தான் பல்ப் வந்து க்ளோ ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கரண்ட்டு வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லிருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் எலக்ட்ரிக் செல்லிருந்து பாசிட்டிவ் டெர்மினல்லிருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகுது. இப்போ பல்ப் வந்து நம்ம ஃப்யூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில எல்லாம் சொல்கிறத கேட்டிருப்போம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மெயின் ரீசன் வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து என்னென்னா ப்ரோக் ஆயிருக்கு. இப்போ ஃபிலமெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்குன்னா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தோன்னா கரண்ட் பாஸ் ஆகிற அந்த பாத் வந்து பிரேக் ஆகிருக்கு. அதனால என்னென்னா பல்ப் வந்து க்ளோ ஆகுது, க்ளோ ஆகாது, பல்ப் க்ளோ ஆகாது. அதை வந்து நம்ம ஃப்யூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஸ்விட்ச், நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். ஃபேனு லைட்டு எல்லாத்தையுமே நம்ம ஸ்விட்ச் மூலமாக தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஸ்விட்ச் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து ஒரு
தெர்மாகோல் போர்டு எடுத்திருக்காங்க. தெர்மாகோல் போர்டில் வந்து ஒரு ட்ராயிங் பின், சேஃப்டி பின் வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த தெர்மாகோல் போர்டில் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து இன்னொரு சேஃப்டி பின் வச்சு இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வயரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த வயரோடு இப்போ எலக்ட்ரிக் செல்லையும் அடுத்து வந்து பல்பையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஸ்விட்ச் வந்து இந்த ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷனில் எப்படி இருக்குன்னா, இது வந்து மூவ் ஆகும்போது இந்த சேஃப்டி பின் மூவ் ஆகும்போது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இன்னொரு சேஃப்டி பின்னை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத வந்து அலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷனில் இருக்குது. இதுவே ஆஃப் பொசிஷன்னா இது வந்து டச் ஆகாமல் இருக்கிறது வந்து ஆஃப் பொசிஷன்னு சொல்கிறோம். அப்போ வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத என்ன பண்ணுதுன்னா அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஸ்விட்சஸ் வந்து மேக் நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்சஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் அண்டு இன்சுலேட்டர்ஸ். இப்போ கண்டக்டர்ஸ் பார்த்தோன்னா கரண்ட்டு வந்து பாஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எதையுமே டயக்ராம் ஏழில் இருக்க மாதிரி எதையுமே கனெக்ட் பண்ணலை. இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸாக தான் இருக்குது. இங்கே வந்து கீ வைக்கிறோம். அப்போ கீ வைக்கும்போது வயரில் மட்டும்தான் கரண்ட்டு வந்து பாஸ் ஆகணுன்றது இல்லை. கீ வந்து ஒரு மெட்டல், அந்த மெட்டல் வழியாக வந்து பாஸ் ஆகும். அப்போ வந்து கரண்ட்டு வந்து இந்த வழியாக ஃப்ளோ ஆகிறதுனால இந்த கீ ஒரு கண்டக்டர். இங்கே வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குன்னா ஏர் இருக்குது. அப்போ அந்த ஏரில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுதானா இல்லை. ஏர் வந்து இன்சுலேட்டர், கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணலை. அடுத்து நம்ம சில திங்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். இதில் எது எது கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கீ வந்து மெட்டல், அது வந்து எஸ், என்னதான் கண்டக்டர். எரேசர் இது வந்து ரப்பர், நோ இது வந்து ஒரு இன்சுலேட்டர். ஸ்கேல் அது பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்கில் கரண்ட் பாஸ் ஆகும்னா ஆகாது, அது ஒரு இன்சுலேட்டர். வுட்டு அதே மாதிரி இன்சுலேட்டர், கிளாஸ் வந்து இன்சுலேட்டர், மெட்டல் வந்து கண்டக்டர். இப்போ வந்து என்னென்னா கண்டக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்சஸ், எலக்ட்ரிக் பல்ப்ஸ், ஷாக்கெட்ஸ்லாம் கண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், கண்டக்டர் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி ரப்பர், பிளாஸ்டிக்ஸ்லாம் இதை வந்து இந்த ஸ்விட்சஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு, பிளக் டாப்ஸ், எலக்ட்ரிக் ஒயர்ஸை மேலே அந்த ரப்பர் பிளாஸ்டிக் தானே இருக்குது. இதெல்லாம் என்னென்னா இன்சுலேட்டர்ஸ், ஏன்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது. நம்மளோட பாடியும் வந்து என்னென்னா கண்டக்டர். நம்ம ஏன்னா ஒரு ஷாக்கான ஒரு வயரையிற கரண்ட்டு பாஸ் ஆகிற வயரை தொட்டோம்னா என்னென்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அப்போ நம்ம பாடியில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. நம்மளோட பாடியும் ஒரு கண்டக்டர் தான். அடுத்து நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு டு பிரேக் ஆன் எலக்ட்ரிக் சர்க்யூட் இஸ் கால்ட். இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் டிவைஸ் என்ன, ஸ்விட்ச். அடுத்து வந்து எலக்ட்ரிக் செல்லில் வந்து எத்தனை டெர்மினல்ஸ் இருக்குது, 2 டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல், எலக்ட்ரிக் டெர்மினல். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ஃப்ளோ த்ரூ மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, எஸ் மெட்டல்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இன்செட் ஆஃப் மெட்டல் ஒயர்ஸ்க்கு பரல ஜூட் ஸ்ட்ரிங்ஸை வச்சு நம்ம வந்து என்னென்னா சர்க்கியூட் மேக் பண்ணலாமா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்னானா நோ. ஏன்னா ஜூட் வந்து ஒரு இன்சுலேட்டர், ஜூட்டு, த்ரெட்டு இதெல்லாம் இன்சுலேட்டர், இதிலெல்லாம் கரண்ட்டு பாஸ் ஆகாது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து தெர்மாகோல் ஷீட்டில் வந்து பாஸ் ஆகுமானா நோ, அது ஒரு இன்சுலேட்டர், அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகாது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.